ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல் செலெக்ஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாக்கி பிராண்ட்லேருந்து மென்ஸுக்கு ப்ரீஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற ரெண்டு ப்ரீஃப்மே இன்னர் எலாஸ்டிக் ப்ரீஃப் தான். அந்த ரெண்டு ப்ரீஃபோட டிஃப்ரென்ஸு அப்புறம் பர்பஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8035 மாடல் பார்க்கலாம். இந்த மாடல் ப்ரீஃப் பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிளாசிக் கலெக்ஷன்லேருந்து வருது. சிங்கிள் பீஸு, டூ பீஸு, த்ரீ பீஸ் பேக்லேயும் அவைலபிளாக இருக்கும். மாடர்ன் கிளாசிக் கலெக்ஷன்னா என்னென்னா, மினிமமான ப்ரைஸில் டே டு டே லைஃப்க்கு தேவையான ஒரு கலெக்ஷனாக இருக்கும். இந்த கலெக்ஷனுக்குன்னு இருக்க ஓன் ஸ்டைலை எப்போதுமே விட்டு கொடுக்காது. ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா அப்சார்பண்ட்டாகவும் இருக்கிறதுனால அடிக்கடி வியர் பண்ணணும்னு தோணும். ஒவ்வொரு மென்னுக்கும் எவ்ரிடே வியர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான கலெக்ஷன் இது. 100% சூப்பர் கோம்பர் காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சாஃப்டான கான்சில் வேஸ்ட் பண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்சில் வேஸ்ட் பண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, இன்னும் எலாஸ்டிக் வேஸ்ட் பண்ட் தான். எந்த ஒரு லேபிள்ஸும் இருக்காது ஸ்கின் இரிட்டேட் பண்ணுற மாதிரி. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸு 199 ரூபா வரும் சிங்கிள் பீஸோட ப்ரைஸு. ஸோ நெக்ஸ்ட்டு 1009, இதை பார்த்தீங்கன்னா எலான்ஸ் கலெக்ஷன்லேருந்து வருது. இதுவும் சிங்கிள் பீஸ் டூ பீஸ் பேக்கில் இருக்கும். எலான்ஸ் கலெக்ஷன்னா என்னென்னா, எலான்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டிசைனுக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணோம். பெரிய விஷயங்களுக்கு எய்ம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சிறந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்க மாடர்னான ஜென்ஸுக்கு இந்த கலெக்ஷன் சரியான சாய்ஸாக இருக்கும். ஹானஸ்டான லுக் கொடுக்கும், சாஃப்டாக ஃபீல் பண்ண வைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் கோம்புடு காட்டனில் ரிப்பு, ஸோ ரிப்புனா என்னன்னு பின்னாடி பார்ப்போம். அப்புறம் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி ஸ்டே ஃப்ரெஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லாங் லாஸ்டிங்கான இன்னர் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு லேபிள்ஸும் இருக்கா ஸ்கின் இரிட்டேட் பண்ணுற மாதிரி. சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 229. வாங்க ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 8035 மாடல். இது பார்த்தீங்கன்னா 1009. இதுமே பார்த்தீங்கன்னா இன்னர் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இன்னர் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8035 மாடல் ப்ரீஃபை பார்த்தீங்கன்னா போக்கோ ப்ரீஃப்னு சொல்லுவாங்க. அதாவது போக்கோன்னா வேற ஒன்றும் இல்லை, லிட்டில் சைஸில் இருக்க ப்ரீஃபு. லிட்டில்னா மற்ற மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல் ப்ரீஃபு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த 100 மாடல் ப்ரீஃபு பார்த்தீங்கன்னா கான்டர் ப்ரீஃப்னு சொல்கிறாங்க. கான்டர்னா ஷேப் ரிவீலிங் ப்ரீஃபு. 8035 மாடலில் வெறும் சூப்பர் கோம்புடு காட்டன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது ஸ்ட்ரெச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அதுவே 1009 பார்த்தீங்கன்னா ரிப்பு, ரிப்புனா வேறு ஒன்றும் இல்லை, நல்லா பேரலெலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் போயிருக்கும். அதனால் நமக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகாது, ஆனால் ஸ்ட்ரெச் ஆகும் இந்த அளவுக்கு. இது சுத்தமாகவே ஸ்ட்ரெச் ஆகாது இந்த மாடல். ஸோ அந்த ஃபேப்ரிக் பார்க்கும்போதே தெரியும், சூப்பர் கோம்புடு காட்டனை விட ரிப் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டு ப்ரீஃபுமே எவ்ரிடே பர்பஸ்க்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆப்ஷன் தான். அதுவும் எனக்கு இந்த ஸ்ட்ராப்லாம் எதுவுமே மேலே ஸ்கின்ல டைரெக்டாக படக்கூடாது, என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணுது, ஸ்வெட்டானால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி இன்னர் எலாஸ்டிக் ப்ரீஃப் ட்ரை பண்ணலாம். இன்னர் எலாஸ்டிக் ப்ரீஃப்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எலாஸ்டிக் வெளியே தெரியாமல் ஃபேப்ரிக்கால் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா சைஸு எஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. அதாவது சென்டிமீட்டரில் சொல்லணும்னா 70 சென்டிமீட்டர்லேருந்து 115 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. இன்ச்சஸில் சொல்லணும்னா 28லேருந்து 46 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ சைஸ் ரெண்டுமே பெரிய சைஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ரெண்டு மாடல் ப்ரீஃப்மே கட்டிங் வேறு வேறையாக இருக்கும், ஃபிட்டும் வேறு வேறு ஃபிட்டிங்கை கொடுக்கும். பட் ரெண்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், சம்மருக்கெலாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எவ்ரிடே வேராக யூஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு ப்ரீஃப்மே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டு ஃபேப்ரிக்குமே காட்டன் ஃபேப்ரிக் தான், அதனால் பார்த்தீங்கன்னா சேம் வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும், அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. மேக்ஸிமம் எலான்ஸ் கலெக்ஷனில் இருக்க எல்லா ப்ரீஃப்மே இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், இந்த ஹிப்ஸ்டர் ஸ்டைலில் இருக்க மாதிரி. இன்னர் எலாஸ்டிக் ப்ரீஃபோட பர்பஸ் என்னமோ சேம் தான், பட் அதோட ஃபேப்ரிக்கு அப்புறம் அதோட ஃபிட்னஸ்ஸு, அதோட கட்டிங் அப்புறம் ஸ்டிச்சிங் ஃபிட்டிங் எல்லாமே வேரி ஆகும். சைடில் ரெண்டுக்குமே எலாஸ்டிக் இருக்குது, ரெண்டுலேயுமே ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 9 கலர்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஹாவ் அ நைஸ் டே.